ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकरो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गणिदुमदिल् स्फुटिसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணுநாளே. ஆழ்வார்களுடைய அற்புதமான அருளிச் செயல்களிலே இன்று ஒரு ஈரச்சொல் என்று சில அனுபவங்களை ஈரச்சொற்களை பார்த்து வருகிறோம். அதிலே இங்கே மண்ணை இருந்து தொழாவி என்ற ஒரு தொடரை பார்க்க இருக்கிறோம். மண்ணை இருந்து தொழாவி, உலகத்திலே உண்மையான பொருள்கள் என்றும் போலியான பொருள்கள் என்றும் இருக்கின்றன, டூப்ளிகேட் என்று சொல்லுவார்கள். அந்த உண்மையான பொருள் போலியான பொருள், எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்ற பொருள்கள் எல்லாம் எம்பெருமானோடு இணைத்து பார்க்கப்படும் பொழுது பெருமை பெறுகின்றன. சாதம் பிரசாதம் என்று சொல்லுவோம். சாதம் என்பது எங்கும் கிடைக்கும், பிரசாதம் என்பது சன்னதிகளிலே கோயில்களிலே மட்டும் கிடைக்கும். போனகம் செய்த சேதம் தருகரேல் புனிதமன்றே என்று சொன்னார்கள். ஆகையினாலே சில சமயங்களிலே நமக்கு வேண்டியவர்கள் நம்மோடு இல்லாத பொழுது அந்த வேண்டியவர்கள் உபயோகித்த பொருள்களை, அந்த வேண்டியவர்கள் நமக்கு கூறிய சொற்களை நினைத்து ஒப்பிட்டு அதனாலே அவர்களை பார்த்ததாக ஒரு மன சந்தோஷத்தை அடைகிறோம், மன திருப்தியை அடைகிறோம். அது மாதிரி இங்கே தாய்ப்பாசுரமாக நம்மாழ்வார் நான்காம் பத்து நான்காம் திருவாய்மொழியிலே ஒரு அற்புதமான வார்த்தை, மண்ணை இருந்து துழாவி. தன் மகள் கண்ணனை பிரிந்த நிலையிலே பூமியை துழாவுகிறாள். துழாகி அந்த பூமியை தடவி, பூமியை வருடி, நேசித்து வருடி என்ன சொல்லுகிறாள், இது வாமனன் மண் என்று சொல்லுகிறாள். இது வாமனுடைய மண், வாமனன் பலிசக்கரவர்த்தியினுடைய யாக பூமியிலே மானியாம் படிவம் தாங்கி ஒரு பிரம்மச்சாரி வடிவத்திலே வாமனன் அங்கே வந்தொழுகிறான். பிறகு ஒரு குரலாய் இனி நிலம் மூவடிமண் வேண்டி ஒன்றும் தருகவென மாவலியை சிறையில் வைக்கிறான். அது வாமனாவதாரம். இங்கே இந்த பெண் என்ன நினைக்கிறாள், மண்ணை கையாலே தடவி தான் கண்ணனை பிரிந்த நிலையிலே இது வாமனன் மண் என்று சொல்லுகிறாள். உடனே பக்கத்து தோழிகள் சொல்லுகிறார்கள், வாமனன் இங்கே இல்லையே என்று சொல்லுகிறார்கள். ஆமாம் ஆமாம், வாமனன் திரிவிக்ரமனானான், அம்பர மூர் அடுத்து ஓங்கி உலகளந்தான் என்று சொல்லி உடனே வானத்தை பார்க்கிறாளாம் அவள். வானத்தை பார்த்து ஓ அங்கே வைகுந்தன் இருக்கிறான் என்று கை கூப்புகிறாளாம். அப்படி கை கூப்பிய உடனே
பக்கத்திலே இருக்கிற தோழியர்கள் அவள் கண்ணிலே நீர் மல்கக் கண்டு கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்ற நிலையிலே அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். கடல் போல இவள் கண்ணீர் வடிக்கிறாரே என்கிறார்கள். இதை கேட்டு அவள் சொல்லுகிறாளாம், ஆம் ஆம், என்னுடைய நாயகன் கடல் வண்ணம்தான். எனவே கடல் வண்ணம்தான் என்று சொல்லி மேலும் மேலும் அழுகிறாளாம். இப்படி என் பெண்ணானவள் மண்ணை துழாவி வாமனன் மண் என்று சொல்லுகிறாள். விண்ணை நோக்கி வைகுந்தம் என்று கைகாட்டுகிறாள். கண்ணிலே நீர்மல்கன் என்று கடல்வண்ணன் என்று கூவுகிறாரே, என் பெண்ணை இப்படி மயக்கிவிட்டானே என்கிறாள். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இருவில் விண்ணை ஏற்று அவன் மேவு வைகுந்தம் என்று காட்டும் கண்ணையுள் கண்ணீர் மல்க நின்று கண்ணீர் மல்க நின்று கண்ணை உள் நீர் கண்ணீர் மல்க நின்று கடல் வண்ணன் என்னும் அண்ணே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் தெய்வளை. என்னுடைய மகள் என்ன செய்கிறாள் தெரியுமா? தெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடலில் கண்ணுக்கு எதிரே கடல் தெரிகிறதாம். ஓ, இந்த கடல் தான் பெருமான் பள்ளி கொள்ளும் கடல் என்கிறாளாம். செய்யதோ நாயிற்றை காட்டி சீதரம் மூர்த்தி என்னும் பிரபாவான் சீதையோ பரம வியோம பாஸ்கரா செய்யதோர் ஞாயிறை காட்டி பக்கத்திலே சிவந்த ஒளியிலே இருக்க சூரியனை காட்டி ஸ்ரீதரல் மூர்த்தி என்னும் இதுதான் அகலகளிலே நிறையும் என்று அகல் அகல்மேல் மங்கை உரை அகல்மேல் மங்கையோடு உரையக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீதரன் ஸ்ரீதருடைய வடிவு என்று நியாயத்தை காட்டுகிறார். அடுத்து அவள் என்ன செய்கிறாள்? நையும் கண்ணீர் மல்க நின்று நாரணன் என்னும் அன்னேயல் தெய்வ உருவில் திருமான் செய்கின்றது ஒன்று அறியேனே. நையும் கண்ணீர் மல்க நின்று நாரணாவின் எல்லாமே நாரணன் ஆனதினாலே கதிர்மதியம் போல் முகத்தான் சிவச நாராயணா சக்கரச நாராயணா இந்த உலகமே நாராயண மயம். சூரியன் கூட சூரியன் நாராயணன் தானே என்று இந்த பதிகம் முழுதும் ஒவ்வொரு பாடலையும் நாம் நின்று நின்று கவனித்தால் வாழ்க்கை முழுதும் நினைத்துக் கொண்டே இருக்கலாம். அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் எரியும் தன் காற்றை தழுவி என்னுடைய கோவிந்தனில் நோ அறியும் செந்தியை தழுவி அச்சுதனில் நோமைவேவாள் பக்கத்திலே தீயை பார்க்கிறாராம். அதை போல் கையாலே தழுவ துடிக்கிறாளாம். என்ன சொல்லுகிறாராம்? அச்சுதல் என்னும் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டு இன்பம் தோன்றுதடா என்று பாரதி சாதாரண மனிதனுக்கு சொன்னான். அப்படி தீயை தழுவுகிறாளாம் மெய்வேவாள். தீயை தழுகிறாள் ஆனால் மெய்வேவாள். அங்கே கேட்கிறாள். அருமையான விளக்கங்கள் நிறைய சொல்லுகிறார்கள். நமக்கு அறிவும் இல்லை நேரமும் இல்லை. இதை அனுபவிப்பதற்கு நம்மாலே பாக்கியம் இல்லை. அக்னி தேவனை பார்த்து அந்த அக்னி தேவன் எரிக்கக்கூடிய சக்தி உள்ளவன் அல்லவா? எனவே இந்த அக்னி தேவன் எரிக்கிறான், எரிக்கக்கூடியவன். இவள் அந்த அக்னி தேவனை அந்த அக்னியை நெருப்பை தழுவுகிறாள். ஆனால் அது இவளை சுடவில்லை. இவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்க்கவில்லை. கேட்கிறார்கள், ஏன் இவளுக்கு அக்னியினாலே அக்னியின சுபாவம் சுடுவதல்லவா? தொட்டால் சுடுவது நெருப்பல்லவா? ஏன் இவளை அது சுடவில்லை என்று கேட்ட பொழுது அங்கே ஒருவர் பதில் சொல்லுகிறார். அருமையான பெரியவர் ஒருத்தர் பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்?
பிரக்லாதனை சுட்டாலன்றோ இவளை சுடும் என்று சொல்லுகிறார். உண்மைதான், ராமாயணத்திலே சீதா பிராட்டியை அந்த அக்னி சுட்டுவிட்டதோ என்று அனுமன் கேட்பான், நினைப்பான். ஆனால் சீதையை அந்த கற்பு தீயை கனல் தீ சுடாது. அது மட்டுமல்ல, ஆஞ்சநேயனையே அந்த தீ சீதோபவ அனுமதகா என்று சொல்லி சீதா பிராட்டி காப்பாற்றி இருக்கிறாள் நெருப்பில் இருந்து. அது மட்டுமா, அவளே நெருப்பிலே விழுந்த பொழுது அந்த அக்னி தேவனே இவளுடைய கற்பத்தீயினுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் அவன் தகிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இப்படி அறியும் செந்தியை கழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள் எரியும் தன் காற்றை தழுவி என்னுடைய கோவிந்தனில் காற்று வீசுகிறதா, அந்த காற்றை காற்று வழியிலே கண்ணம்மா என் காதலை எண்ணி தவிக்கிறேன் என்றான் ஒரு கவிஞர். காற்றை தழுவி என்னுடைய கோவிந்தன் என்னும் இதெல்லாம் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட உணர்வினாலே உணர வேண்டும். இப்படி அந்த பெண் சொல்லுவதாக தாய் சொல்லுகிறாள். ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே எண்ணூ. அங்கே நாம் பார்த்தோம், சூரியனை பார்த்து நாராயணன் என்கிறாள், இங்கே திங்களை காட்டி கண்ணன் என்கிறாள். நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே, நின்ற குன்றமாம், அருமையாக அனுபவிக்கிறார்கள். நின்ற குன்றம், பக்கத்தில் உள்ள ஒரு மலையை பார் சொல்கிறான் ஒருவர் சொன்னால், இல்லை இல்லை, திருக்கிரமாக நின்றாரே அவனையே குன்றாக நினைத்து நின்ற குன்றம். அடுத்து நன்று பெய்யும் மழைகானில் நாரணம் வந்தாலும் பகல் கண்டேன் நாரணை கண்டேன் சொல்லுவது போல இங்கே நீலமேக சியாமல வண்ணன் அந்த மலை கடவுள் ஆழிமலை கண்ணா மின்னுமா மழை பொழியும் மேக வண்ணா இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா. கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மெய்த்தனையல் அங்கே ஒரு கன்று குட்டி நன்றாக வளர்ந்து இருக்கிறது. அந்த கன்றுக்குட்டியை தழுவி, ஐயோ என் கோவிந்தனுடைய கன்றுக்குட்டி இது, கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தல் மேய்த்தனவென்னு போமிழ நாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை. ஒரு பாம்பு ஓடுகிறது, பின்னாலே இவள் ஓடுகிறாள். ஐயோ என்னுடைய கண்ணல், என்னுடைய கோவிந்தனுடைய படுக்கை அல்லவா இது என்கிறாள். இப்படியாக அந்த தாயினுடைய பெண் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து தாய் வெறுவுகிறாள். கூத்தர் குணம் எடுத்தாரில் கோவிந்தனாம் என ஓடும் வாய்த்த குழலோசை கேட்கில் மாயவன் என்றுரைக்கும், வாய்த்த குழலோசை கேட்கில் மாயவன் என்று மோகனராமா முகஜித்த சோமா. கண்ணன் இங்கே குழலோசை அளிக்கவில்லையாம், கண்ணனே குழலோசை ஆகிவிட்டானான். ஆ சியர் வெண்ணெய் காணில் அவன் உண்ட வெண்ணெய் எங்கெங்கே வெண்ணெய் பார்த்தாலும் சரி, இது கண்ணனுடைய மிச்சில், அவன் கண்ணன் வாய்ப்பட்டு மீதம் உள்ளது என்று நினைக்கிறாராம். இப்படி அந்த பெண்ணானவள் நாறு துழாய் மலர் காணில் நாரணன் கண்ணி ஈதென்னும் மலரை பார்த்தால் இது எம்பெருமானுடைய மாலை அல்லவா. திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே ஒரு உடை வண்ணங்கள் காணில் உலகலந்தான் என்று துள்ளும். எதை பார்த்தாலும் ஆண்டாள் பார்த்தாலே
ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள அற்புதமான விஷயம். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று சொன்னால் கோதைப்பிராட்டி. அடுத்து ஓங்கு பெரும் சென்னல் என்கிறாள். இந்த நெல்லை பார்க்கும்போது அவளுக்கு என்ன கவனம் வருகிறது, வாமனன் திருவிக்கிரமன் ஆனது போல இந்த சிறிய நெல் ஒரு விதை 7 அடி 8 அடி வருகிறதே ஆச்சரியப்படுகிறாள். ஓங்கு பெரும் சென்னல் என்கிறாள். நிற்கின்றதெல்லாம் நெடுமாள் என்றார் அல்லவா. கருவுடை தேவில்கள் எல்லாம் கடல் வண்ணம் கோயிலே என்னும், கடல் வண்ணன் கருவுடை தேவுயில்கள் எல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்னும், வெறிவிலும் வீழ்விலும் போவா கண்ணன் கடல்கள் விரும்புமே. அந்த மோகத்திலே தன்னை மறந்த நிலையில் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அந்த எம்பெருமானாகிய கண்ணனை கேளலாம். சன்னியாசிகளை பார்க்கிறார், முக்கோர்பவர்கள், திருதண்டிகள். விரும்பி பகவரை காணில் வியலிடம் உண்டானே, உலகத்தையெல்லாம் உண்டவனாயிற்றே. தரு கரும் பெரும் மேகங்கள் காணில் கண்ணன் என்றே பறக்கும், மேகக்கூட்டங்களை பார்த்தால் கண்ணன் கண்ணன் என்று, அதோ கண்ணன் பார், கண்ணன் என்று சொல்வார். பெரும் புலவா நிறை காணில் பிரானுடன் என்று பின் செல்லும், எங்கே எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கதமஸ்த காஞ்சலி மற்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி நவதரட்சதம். எங்கெங்கே ராமநாமா இருக்குமோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பான் சொல்வது போல, எங்கெங்கே கன்று குட்டிகள் இருக்குமோ அங்கெல்லாம் கண்ணன் இருப்பான் எடுத்துக்கொண்டு, பெரும் புலவா நிறை காணில் பிரா அணுளவென்று பின் செல்லும் அரும் பெறல் பெண்ணினை மாயோ அலக்கி அயப்பிக்கின்றாய்ப்பாக நம்மாழ்வார் பேசுகிறார். அந்த பெண்ணுடைய அத்தனை செயல்களையும் இங்கே பட்டியலிட்டு தருகிறார். அவள் என்ன செய்கிறாளாம், அயற்கும் அறிவெழுந்து நிற்கிறாள், சுற்றும் பற்றினோக்கும் நான்கு பக்கமும் மேலையும் கீழையும் பார்க்கிறாளாம். ராமநாமத்தை ஆஞ்சநேயன் சின்சுவா மரத்திலே சொன்ன பொழுது அசோகவனத்திலே சீதையை பார்த்தது போல சுற்றி பற்றி நோக்கும் அகலவே நீள் நோக்கு கொள்ளும், நீள் நோக்கு கொள்ளும். ஓ எம்பெருமான் எனக்காக பரமபதத்திலிருந்து கிளம்பிக் கொண்டிருக்கிறான் என்று நினைப்பாராம். அயற்கும் சுற்றும் பற்றி நோக்கும் அகலவே நீள் நோக்கு கொள்ளும், வியர்க்கும் மழைக்கண் துளும்பவை உயிர்க்கும், வியர்க்கும் மழை கண் துளும்ப வெகுயிர் கொள்ளும் மெய் சோறும் பெயர்த்தும் கண்ணாசூ. எல்லா பக்கத்திலும் பார்த்து கண்ணன் வரவில்லை என்று தெரிந்து உடம்பெல்லாம் வேர்வை வருமாம், நெடுமூச்சு புறப்படுமாம், சரீரம் தரிக்க மாட்டாமல் சோறுமாம். ஆனால் ஆசையினாலே கண்ணனே பெருமானே வாவென்று கூவும், மயர் பெரும் காதலின் பேதைக்கு என் செய்கிறேன் வல்வினையேனே. அந்த அம்மா ரொம்ப நல்லவள். அவள் சொல்லுகிறாள், இவள் உடம்பிலே துளசி நாற்றம் வருகிறது, அப்படியானால் கண்ணனை இவள் பெற்று இழந்து இருக்கிறாள். இப்படி ஏன் கண்ணன் வரவில்லை? வினையாட்டியே நான் செய்த பாவம் வல்வினைய என்று சொல்லி இந்த அற்புதமான பதிகத்திலே, மண்ணை இருந்து தொழாவி என்ற பதிகத்திலே அந்த பெண் படும் பாட்டையெல்லாம் சொல்லி, நீங்களும் இந்த உலகத்திலே தனியாக கடவுள் எங்கிருந்து தேட வேண்டாம், அவன் பரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொழுதோறும் கலந்தெங்கும் பலந்துடன் என்ற அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார் என்று சொல்லி, காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே
பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மை என்னாவும் புகன்றிடுமோ தேனவன் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றனும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டின மாத்திழ வாழ்த்தொலி சூழ்வ குடாரண்யமே மங்களாசாதனவரே மனாச்சாரிய புரோகமே சர்வைஷ்ய பூர்வைராச்சாரியா குமங்கலம் லக்ஷ்மி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களும் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.